வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிர ரசிகர் ஒருவர் கொரோனா பாசிட்டிவ் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் ஒரு பதிவு ஒன்றை ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அதாவது, ரஜினிகாந்த் அவர்களை டேக் பண்ணி, தலைவா, என் இறுதி ஆசை 2021 தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக மக்களின் மிகச்சிறந்த தலைவனாகவும் தந்தை மற்றும் ஆன்மீக குருவாகவும் வீரநடை போட்டு அடித்தட்டு கிராம மக்களின் தனிநபர் வருமானம் 25,000 என்ற நிலையை உருவாக்கி கொடு, உன்னை அரியணையில் ஏற்ற பாடுபடாமல் போகிறேன் என்ற ஒரே வருத்தம் என்று ஒரு ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருந்தார். இதனை அறிந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஆடியோ பதிவின் மூலம் அவர்களுக்கு ஆறுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். அந்த ஆடியோ பதிவில் சூப்பர் ஸ்டார் அவர்கள், நீங்கள் தீவிர விரைவில் குணமடைந்து இல்லம் பெற வாழ்த்துகிறேன் என்றும், தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க அப்படின்னா, நீங்கள் இல்லம் திரும்பி வந்தவுடன் உங்களை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்றும், உங்களை நான் வீட்டில் சந்திக்கின்றேன் என்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். இந்த வீடியோ, தற்போது இந்த ஆடியோ பதிவு வைரலாகி வருகிறது. இதன் மூலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர் மீது எவ்வளவு அன்பையும் வைத்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது என்று ரசிகர்கள் ட்விட்டரில் ஷேர் செய்து வருகிறார்கள். இதற்கு பதில் தெரிவிக்கும் விதமாக அந்த ரசிகர் தற்போது மீண்டும் ஒரு பதிவை ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார். அதாவது, ஆசீர்வாதம் கிடைத்தது, தலைவரின் ஆசீர்வாதம் கிடைத்தது, அதிசயம் நடந்தது, அற்புதம் நிகழ்ந்தது, கொரோனா நெகட்டிவ் வந்தது, தலைவர் அவர்களின் பிரார்த்தனையாலும் எனது கிட்னியும் சரியாகி மீண்டும் பழைய நிலைக்கு வருவேன், உங்கள் பிரார்த்தனைக்கு நன்றி என்றும் தெரிவித்துள்ளார். அவருக்கு கிட்னி ப்ராப்ளமும் கொரோனா பாசிட்டிவ்னால் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு கொரோனா வந்து நெகட்டிவ் வந்துருச்சு, ஆனால் கிட்னி பிரச்சனை இருக்கிறனால அதுலேயும் இருந்து மீண்டும் வருவேன், நன்றி தலைவர்களின் ஆசீர்வாதத்திற்கு எனது நன்றிகள் அப்படின்னு ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. இந்த செய்தி தற்போது வைரலாகி வருகிறது. முரளி, நான் ரஜினிகாந்த் பேசுகிறேன். உனக்கு ஒன்றும் ஆகாத கண்ணா, தைரியமாக இருக்க, நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன், சீர குணமடைஞ்சு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் குணமடைஞ்சு வந்த பிறகு ப்ளீஸ் நீங்கள் வீட்டு குடும்பத்தோடு வாங்க, நான் உங்களை பார்க்குறேன், தைரியமாக இருங்க, நான் ஆண்டவரை வேண்டுகிறேன், தைரியமாக இருக்கண்ணா, தைரியமாக இரு. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நண்பன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தி பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.